வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான கதை தாங்க பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் கௌதம புத்தர் பீச்சுக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்துல இவரோட உபதேசங்களை உடன்பாடு இல்லாத ஒருவன் அவரை கண்டபடி திட்டினானாம். அவன் திட்ட புன்னகை மாறாமல் புத்தர் சென்று கொண்டிருந்தார். பின்னாடியே வந்து திட்டி ஓய்ந்தவனுக்கு இவரோட புன்னகையை பார்த்து சகிக்கவே முடியல. என்ன மனிதனவன் இப்படி திட்டிக்கிட்டே இருக்கோ, சிரிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு வியப்போட பார்த்தானா. புத்தரை பார்த்து கேட்டாராம், ஏயா உன்னை இப்படி திட்டிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு கோவம் வராம இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது சூடு சுரணை இருக்கா அப்படின்னு கேட்டாராம். கௌதம புத்தர் இதையும் அமைதியா கேட்டுக்கிட்டாராம். புன்னகையோட கௌதம புத்தர் சொன்னாராம், ஐயா ஒரு பொருளை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கையில் அவர் வாங்கி கொள்ள மறுத்தால் அப்பொருள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டாராம். கொடுக்க முயன்றவருக்கு தான் சொந்தம், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னாராம் அவர். அதே போலதான் நீங்க பேசிய பேச்சுக்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே உங்களுக்கு தான் சொந்தம். புன்னகை மாறாமல் அந்த இடத்திலிருந்து சென்றார் கௌதம புத்தர். புத்தரை திட்டியவர் பேச்சிலிருந்து அந்த இடத்திலேயே நின்றார். மற்றவர்கள் தருவது அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. அதே போல் ஒவ்வொருவருடன் கருத்துக்கும் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை. எதையும் ஏற்றுக்கொள்வதும் எதையும் ஏற்க மறுப்பதும் நம் விருப்பத்தின்படிதான் இருக்க வேண்டும். நாம் ஒரு பொருளை ஏற்க மறுத்தால் அந்த பொருள் நம்முடைய பொருள் ஆகாது. மற்றவர் கூறும் தேவையில்லாத கருத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு கோபமோ துக்கமோ படக்கூடாது. ஒருவர் சொல்லும் சொல்லில் உண்மை உள்ளதா என்று மட்டும் சிந்தித்து உண்மை இருந்தால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சொல்லில் உண்மை இருந்தால் மட்டும் நம்மை நாம் சரி செய்து கொள்ளலாம். உண்மை இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்து புத்தரை போல எப்பொழுதும் புன்னகையோடு நகர்வதே இதற்கு தக்க பதில். இது இயல்பாக உங்களுக்கு முடியும் போது மற்றவர்களின் மதிப்பில் உயர்வீர்கள்.